Hi students, this is Alex here. Exercise 5.5, question number 3. The coefficient of x power 8 into y power 12 in the expansion. So, in general, a plus b whole power n expression, general term tr plus 1 ncr a power n minus r b power r. இப்போ நமக்கு இங்க கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன்ல பாத்தீங்கன்னா a க்கு பதில் 2x இருக்கு, b க்கு பதில் 3y இருக்கு, n க்கு பதில் 20 இருக்கு. நான் தனியா எழுதிடுறேன். சோ a வந்து 2x, b 3y, n 20. இதெல்லாம் இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். சோ tr plus 1 அப்படின்றது 20cr 2x பவர் 20 minus r 3y பவர் ஆர். நீங்க கொஸ்டின்ல வந்து எக்ஸ் பவர் 8 ஒய் பவர் 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆர் 12 போட்டாதான் நமக்கு இங்க ஒய் பவர் 12 வரும். ஸோ சப்ஸ்டிடியூட் ஆர் இக்குவல் டு 12. அப்ப டோட்டலா பாருங்க, நமக்கு டி 12 பிளஸ் 1 இக்குவல் டு 20 சி 12 டூ எக்ஸ் பவர், இங்க 12 போட்டா 20 மைனஸ் 12 அப்போ 8, இது 3 பவர் 12 y பவர் 12 நான் தனித்தனியா எடுத்திருக்கேன். ஓகே, நான் அடுத்த ஸ்டெப்ல இதுக்கும் தனித்தனியா பவர் எடுப்பேன். ஸோ 20 சி 12 2 பவர் 8 எக்ஸ் பவர் 8 3 பவர் 12 y பவர் 12. இதை நம்ம டோட்டலா நமக்கு கோஎஃபிஷியன்ட் கேட்கறனால இந்த ரெண்டு டேர்ம் விட்டுட்டு மீதி மட்டும் எழுதணும். ஓகே, மீதி எழுதும் போது நமக்கு 20 சி 12 2 பவர் 8 3 பவர் 12 அப்படின்னு வருது. இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட். இப்போ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு 2 பவர் 8 3 பவர் 12 வந்துருச்சு, பட் இங்க வந்து 20 சி 8 இருக்கு. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்ல சொல்லியிருக்கேன், என்சிஆர் அப்படின்றது என்சிஎன் மைனஸ் ஆர், இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி இங்க எழுதலாம். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனா நமக்கு என்ன வரும், 8 வரும். 20 சி 8 மீதி டேர்ம்ஸ்லாம் 2 பவர் 8 3 பவர் 12 ஆஸ் இட் இஸ் வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் 4.